அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னாக காதலும் கல்யாணமும் என்ற தலைப்பில் இந்த பதிவு பார்க்கலாம். ஏற்கனவே இந்த கன்னி ராசியை பொறுத்தவரையிலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏன், பிரிவுகள், இந்த மாதிரியான டைட்டிலில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இந்த பதிவில் பொறுத்தவரை ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். எந்த ராசிக்காரர்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க, உங்களுக்கு நண்பர்களாகவோ அல்லது வாழ்க்கை துணைவராகவோ அல்லது உறவுகளாகவோ இருப்பாங்க, அல்லது எந்த ராசிக்காரர்கள்கிட்டேருந்து உங்களுக்கு அப்ரோச்சஸ் வரும், ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவோ அல்லது நண்பர்களாகவோ அல்லது காதலாகவோ அல்லது திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா கூட, இந்த ராசிக்காரர்கிட்டேருந்து உங்களுக்கு வரன் வருதுன்னா ஆரம்பத்தில் அது பிடிக்காமல் இருந்து அது செட் ஆகாமல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட கடைசியில் அது செட் ஆகும், உங்களுக்குன்னு அந்த கர்மா வந்து கொண்டு போய் அங்கே போய் முடிக்கும். அந்த மாதிரியான ராசிகள் எது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பதிவில் முக்கியமாக சொல்ல போகிற விஷயம் என்னன்னாக்க, இந்த திருமணம் என்பது தான் பொதுவாகவே கன்னிராசி நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஒரு உண்மையான அன்பு இல்லை, அல்லது தனித்து இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு மன வருத்தத்தோடையே வாழக்கூடிய சூழ்நிலை, ஒரே வீட்டிலையே பிரியாமல் இருந்தால் கூட ஒரு மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை, ஒரு நல்ல தாம்பத்தியம் இல்லை, எதிர்பார்த்த விஷயங்களில் ஏமாற்றங்கள், சில பேருக்கு தான் வந்து ரெண்டு தாரம் அமையிறது, அந்த ரெண்டு தாரம் அமையிறவங்க உடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து முக்கியமாக இந்த திருமணம் என்பது பார்த்தீங்கன்னாக்க ஆயிரங்காலத்து பயிர், கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு பெரியவங்க தெரியாமல் சொல்லலை, ஆனால் அவ்வளோ கஷ்டம். இந்த மேரேஜுக்கு பார்த்தீங்கன்னாக்க அரேஞ்சு மேரேஜினாலையும் நிறைய வரன்கள் பார்க்கணும். அந்த வரன்கள் வந்து இன்றைக்கி வந்து எல்லா ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தோஷம் இருக்குது, தோஷம் இல்லாத ஒரு ஜாதகத்தை நாம் செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே போதும் போது ஆகிடும். அதுக்கே வந்து பார்த்திங்கனாக்க வயசாகி போயிடுது, 30 வயசை தாண்டி போயிடுது, பெண்களாக இருந்தால் கூட ஒரு 25-27 பக்கம் வந்துடுது. அதே போல் காதல் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போனாலையும் பார்த்திங்கனாக்க அதில் சக்ஸஸ் வந்து ரொம்ப குறைவு, காதல் செட் ஆகிடுச்சினாலையும் பயம், எங்கள் வாழ்க்கையில் பாதியை பிச்சுக்கிட்டாக்க பெரிய அளவுக்கு பாதிச்சிருமோன்ற ஒரு பயம். ஆனாலும் காதல் கல்யாணம் பெஸ்ட்டா அல்லது அரேஞ்சு மேரேஜ் பெஸ்ட்டா அப்படின்னாக்கா, என்னை பொறுத்தவரை அரேஞ்சு மேரேஜ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா பொறுமையாக வந்து ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிங்கன்னாக்க நமக்கு அதாவது ஃபெயிலியர் ரேட் வந்து குறையுது. ஆனால் காதல் கல்யாணம் பண்ணும்போது நம்ம ஜாதகம் பெருசாக பார்க்குறதில்ல, காதலிச்சிடறோம், ஒரு 5 வருஷம் 6 வருஷம் காதலிச்சிடறோம். சப்போஸ் வந்து காதலிக்கக்கூடியவருக்கு இருதார தோஷம் இருக்குது, உங்களுக்கும் இருதார தோஷம் இருக்குது, அது தெரியறதில்ல, ஆனால் கல்யாணம் பண்ணிடுறீங்க அப்படின்னாக்க கல்யாணத்துக்கு பிறகு சண்டை சச்சரவு, ஒரு மன உளைச்சலோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் இதுக்கு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஜாதகம் பார்த்துருக்க மாட்டோம், நட்சத்திர பொருத்தம் என்ன பார்த்துருப்போம் இல்லை பேர் பொருத்தம் பார்த்துருப்போம், அதெல்லாம் வந்து கரெக்டாக தானே இருக்குது, 10க்கு 9 பொருத்தம் இருக்குது, அப்புறம் என்ன நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம ஆய்வு செய்வோம். நம்ம மண்டையை போட்டு குடையும் போது தான் ஜாதகத்தை பார்க்கணும், அந்த கட்ட பொருத்தை பார்க்கணும்னு பார்க்கும்போது யாராவது ஜோதிடர்கிட்ட நீங்கள் போய் பார்க்கும்போது அவர் சொல்லுவார் இந்த ஜாதகத்துக்கு 2 தாரமா அப்படின்ட்டு, அப்போ தான் தெரியும் சரி அப்போ வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது தான் பிரச்சனைகள் சிக்கல்கள், கோர்ட்டு வாசலில் போய் நிற்கிறது, தனித்து இருக்கிறது. அதாவது சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கன்னி ராசியை பொறுத்தவரையிலும் பிரிவுகளே இல்லைனா கூட, அதாவது கணவன் மனைவி பிரிவு இல்லை, சண்டை போட்டுக்கிறதும் இல்லை, சமரசமாக தான் இருந்துட்டுருக்கிறாங்க, வாட் இஸ் வாட்டுன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் கிட்ட இருந்தாங்கன்னு வச்சிங்களேன் எளியும் பூனையாக இருப்பாங்க, தூரம் இருந்தால் ஃபோனில் பார்த்தீங்கன்னாக்க அஃபெக்ஷனாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காதலை பொறுத்தவரையிலும் கன்னிராசி நண்பர்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுது மேக்சிமம். ஆனால் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த காதல் அதுக்கப்புறம் எப்படி ஆகுதுன்னாக்க ஃபெயிலியர் ஆகுது, அதுதான் அங்கே முக்கியமான ஒரு விஷயம். கன்னிராசியை பொறுத்தவரையிலும் காதலிக்கிறீங்க அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், குறிப்பாக வந்து ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். அப்படி இல்லைனாக்க ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி காதல் ஏன் தான் பண்ணமோ, இந்த காதல் அப்பயே ஃபெயிலியர் ஆகிருந்தால் கூட நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக வரும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்க அரேஞ்சு மேரேஜ் தான் பெஸ்ட்டு, அதாவது கன்னி ராசி கன்னி லக்னமாக இருக்கீங்கன்னாக. ஏன்னா திருமண வாழ்க்கை பிரச்சனை என்பது கன்னி ராசி இந்த உபயராசிகளுக்கெல்லாம் நிறையவே உண்டு, நான் பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா புதனை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசியாதிபதி நண்பர்களை கொடுக்குறாரு, காதலை கொடுப்பாரு, ஏன்னா உங்களுக்கு 2ம் அதிபதியும் சுக்கிரன், அதனால் வந்து நல்ல இனிமையாக பேசக்கூடியவர்கள், நல்ல தோற்றப்பொழிவு, நல்ல நடவுட பாவனையெல்லாம் நல்ல ஒரு வித்தியாசத்தை காட்டக்கூடியவர்கள், அதனாலேயே வந்து எதிர்ப்பாளினரோட அட்ராக்ட் ஆகுவீங்க நிறையவே. அதே சமயத்தில் 7ம் அதிபதியாக வரக்கூடியவர் உங்களுக்கு குரு பகவான் பாதகாதிபதியாகவும் வராரு,
ஏதாவது ஒரு பாதகத்தை அவர் செய்யணும் இல்லையா, அந்த வகையில் திருமண வாழ்க்கை தான் பாதிக்கிறது. இன்னொன்றும் பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறலான்னு நீங்கள் நினைப்பீங்க, அதுக்காக போராடிட்டு இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு லக்னாதிபதி பலமாக இருக்கும், புதன் வந்து பலமாக இருக்கிறாருனா வாழ்க்கையில் ஜெயிச்சு தீரணும்னு போராடிட்டு இருப்பீங்க. உங்களுடைய வேகத்தை குறைக்கிறது எதுனாக்க ஏழாம் பாவகம். இந்த ஏழாம் பாவகம் என்பது மரணத்தை குறிக்கக்கூடியது, லக்னம் என்பது வாழ்வை உயிரை குறிக்கக்கூடியது. ஸோ வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் நீங்கள் முயற்சி பண்ணும் போதெல்லாம் உங்களுடைய வேகத்தை வந்து யார் மூலமாக குறைக்கிறாங்கன்னாக்க வாழ்க்கை துணிவர் மூலமாக உங்களுக்கு குறையும். எப்படின்னாக்க வாழ்க்கை துணிவரால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும், சச்சரவுகள் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாதிக்கணும் பெரியால் ஆகணுன்ற எண்ணம் வந்து படிப்படியாக குறைஞ்சி போயிடும். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கூட்டு தொழில், கூட்டாளிகள், நண்பர்கள் இவங்கெல்லாமும் உங்களுடைய வேகத்தை குறைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒன்று கூடவே இருந்து நிறைய நண்பர்களாக இருப்பாங்க, கன்னிராசிக்கு நிறைய நண்பர்கள் சுற்றி இருப்பாங்க, ஆனால் வந்து உங்களை என்கரேஜ் பண்ணி பெரிய ஆளாக கொண்டு போகிற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. நிறைய நண்பர்கள், நல்ல ஜாலியான நண்பர்களும் நிறைய பேர் இருப்பாங்க, உங்களை டீக்ரேட் பண்ணுற மாதிரி உங்களை வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய நண்பர்கள் தான் உங்களை சுற்றி இருப்பாங்க. அதனால் மன உளைச்சல் ஆகி உங்களுக்கு அந்த வேகம் குறைஞ்சி போயிடும். அதே போல் கொடுக்கல் வாங்கல் அல்லது கூட்டு தொழில் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் போகிறீங்கன்னாக்க பணம் கொடுக்குறவர்களும் நல்ல நண்பனாக தெரிகிறவன், பணம் கொடுத்த பின்னாடி வாங்கின பின்னாடி அதுக்கப்புறம் அவன் வந்து உங்களை கண்டுக்கவே மாட்டான். நண்பனுடைய பாராமுகத்தை அப்போ தான் நீங்கள் பார்த்துக்குவீங்க. அப்புறம் பணம் போச்சு நட்பும் போச்சு அப்படின்னு பின்னாடி ஓட வேண்டியது தான். அதே போல் வாழ்க்கை துணிவரும் கல்யாணம் பண்ணுறவர்களும் உங்களுக்கு தெரியாது, ஒரு நல்ல மனைவி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம் அப்படின்னு ஒரு எதிர்கால கற்பனைகளோடு திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிறீங்கன்னாக அந்த திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய வேகத்தை குறைக்கிற மாதிரி குடும்ப வாழ்க்கை இருக்கும், உங்களுடைய வெற்றியை குறைக்கிற மாதிரி குடும்ப வாழ்க்கை இருக்கும். வரக்கூடிய வாழ்க்கை துணிவருக்கு ஜாதக பொருத்தம் உங்களோடது இல்லை அப்படின்னாக்க சச்சரவுகளும் சண்டையும் எலியும் பூனையும் மாதிரி இருந்துக்கிட்டு ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு தான் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இருதாரெல்லாம் ரொம்ப அதிகமாகவே ஏற்பட்டுடுது. அதுக்கு வந்து பல காரணங்கள் இருந்தாலும் ஜோதிடப்படியே ஓரளவுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவாதிபதியாக வரக்கூடியவர், இப்போது கன்னி லக்னமாக இருக்கீங்கன்னா குரு பகவான், அந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் வக்கரமாயிட்டார், அங்கேயே இருந்து வக்கரமாயிட்டார் அல்லது ஐந்தாம் இடத்துலேருந்து வக்கரமாயிட்டார். மேலும் ஏழாம் பாவகத்துக்கு சனி அல்லது செவ்வாயோட பார்வை அல்லது சேர்க்கை அங்கேயே இருக்குது. கிரகம் சனி இருக்குது, செவ்வாய் இருக்குது, இப்படி வந்து சூரியன் இருக்குது, ராகு கேதுக்களுடைய சம்மந்தப்பட்டிருக்கு, ஏழாம் பாவகத்துக்கு ஒரு பாவ தொடர்புகள் இருக்குது அப்படின்னாக்க அவர்களுக்கு ஒரு தாரம் கழிஞ்சு ரெண்டாம் தாரம் ஏற்படும். இப்போது ஏழாம் அதிபதி ஐந்தாம் பாவகத்திலேருந்து வக்கரமான கலசர தோஷம், காதல் ஏற்பட்டு ரிலேஷன்ஷிப்பு டீப்பாகவே போய் கட்டாயி ஒரு கல்யாணம் ஏற்படலாம், அல்லது காதல் திருமணம் ஏற்பட்டு கட்டாயி அதுக்கப்புறம் வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி வக்கரமாகறல நல்லா தான் இருக்கிறாரு, ஆனால் நீச பங்கமாகறாரு அப்படின்னு வச்சிங்களேன். அதாவது சந்திர கேந்திரத்தில் இருந்தாலே நீச பங்கம். இந்த குரு பகவான் ஐந்தாம் பாவகத்தில் வக்கரமாகாமல் அப்படியே இருக்கிறாருனாக்க நீசம். ஸோ அப்படி நீசமானாலையும் திருமணம் லேட்டாகும், திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், காதல் ஏற்படும், காதலுக்கு பிறகு கல்யாணம் கூட ஆகும், ஆனால் அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் வரும், அதாவது பிரிவுகளை ஏற்படுத்தும். சரி, ரெண்டு பேருமே யார் தான் பிரிஞ்சிடுறாங்க அப்படின்னாக்க இதே போன்ற ஒரு அமைப்பு உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஜாதகத்திலையும் இருக்குது அப்படின்னாக்க அவருக்கும் இருதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, அதாவது கலசர தோஷம் இருக்குது, தாரதோஷம் இருக்குது, உங்களுக்கும் கலசர தோஷம் இருக்குது, தாரதோஷம் இருக்குன்னா தான் ரெண்டு பேரும் கோர்ட் வாசலில் போய் நின்று டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு போகிறது. ஒருத்தருக்கு தான் இருக்குது, இன்னொருத்தருக்கு இல்லைனாக்க அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, பிரச்சனையோடு இருந்துகிட்டு இருக்கும், தனிமையாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. பொதுவாகவே இந்த கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு நிறையவே இருக்கும். நிறைய பேருக்கு, ஒரு பத்து பேர் இருக்கீங்கனாக்க ஒரு எட்டு பேருக்கு இந்த மாதிரியான திருமணம் சார்ந்த பிரச்சனை, திருமண வாழ்க்கை சார்ந்த பிரச்சனையால் உங்களுடைய உண்மையான வெற்றி, உண்மையான வேகம், உண்மையான திறமையை காட்ட முடியாமல் ஒரு மனம் கலங்கி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாகவோ அல்லது வந்து உறவுகளாகவோ வாழ்க்கை துணைவராகவோ இருப்பாங்கன்னா, இப்போ கன்னி ராசி என்பது நிலம் ராசி, இந்த நிலம் ராசிக்கு நீர் ராசியாக வரக்கூடிய ராசிகள்லாம் உங்களை வந்து ஈர்க்கக்கூடியது. அப்போது விருச்சக ராசி, கடகராசி, மீனராசி இந்த ராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னாக்க ஒன்று நண்பர்களாக இருக்கலாம், வாழ்க்கை துணிவராக இருக்கலாம், அல்லது உறவுகளாக இருக்கலாம்,
அல்லது உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இப்படி ஏதோ ஒரு வகையில் இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் வரன் பார்க்குறீங்க, இப்படிப்பட்ட ஜாதகம் வந்து இந்த ராசிக்காரர்கள், உதாரணமாக விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு வராங்கன்னு வச்சிங்களேன், வாழ்க்கை துணிவராக வரன் பார்க்குறதுக்கு வரன் வருதுன்னாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே அதை வேண்டான்னு விட்டுறீங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா கடைசியில் அது ஏதோ ஒரு வகையில் செட் ஆகிடும், அதே சரி கல்யாணம் பண்ணலான்ற லெவலுக்கு கொண்டு போய் உங்களை விட. கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க நிலம் ராசியாகவே இருக்கக்கூடிய மகரம், ரிஷபம், கன்னி ராசிலேயே இருக்கிறவங்க இவங்கெல்லாமும் கொஞ்சம் பழகக்கூடியவர்களாகவும் நண்பர்களாகவும் இவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு அப்ரோச்சஸ் வரும், காதலாகவோ அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவோ வரும். நீர் ராசி நிலம் ராசிக்காரங்களாம் உங்களுக்கு நல்ல அப்ரோச்சஸாகவே வரும். சரி, இவங்களோட நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ அல்லது மேரேஜோ பண்ணிக்கிறோம் அல்லது வந்து ஒரு நண்பர்களாகவோ இருக்கிறாங்கன்னா பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னாக்க பெனிஃபிட்டும் இருக்கும். இவர்களால் நமக்கு ஒரு சில காரியங்கள்லாம் நடக்கும், இவங்களால தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும் அல்லது சில விஷயங்கள் நம்ம இன்ஃபர்மேஷனை இவங்களால் தெரிஞ்சுக்குவோம். ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்மையும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு மன உளைச்சலான ஒரு சம்பவமும் இருக்கும், ஒரு வருத்தமும் இருக்கும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் கர்மான்றது. இந்த கர்மாவை வந்து நம்ம கடந்துதான் ஆகணும். நம்ம ஒரு இடத்துல ஒரு பாதிப்பை அடையணும் அப்படின்னாக்க, திருமண வாழ்க்கையில் பாதிப்பை அடையணும், திருமண வாழ்க்கையில் டென்ஷன் ஆகணும் அப்படின்னாக்க, நம்ம வந்து எதை வேணான்னு சொல்கிறோமோ அது நம்மளை தேடி வந்து நம்மளை மாட்ட வைக்கும். ஸோ அப்படிப்பட்டு தான் காதல் கூடும். காதல் கூட பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் போகக்கூடாது, சக்ஸஸ் ஆகக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அப்படி நினைக்கும் போது தான் அது சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கதை இருக்குது. அந்த கதைன்றது சோக கதை. அந்த சோக கதையெல்லாம் வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கணும் இல்லையா. அதனால் காதலை சக்ஸஸ் ஆகி அதுக்கப்புறம் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பொதுவாகவே யாருக்கெல்லாம் காதல் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னாக்க, இப்போ கன்னி ராசி இருக்கீங்க, கன்னி லக்னம், உங்களுடைய ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி. இந்த சனி அங்கேயே வந்து ஆட்சி பெற்று இருக்குன்னாக்க அவங்க காதல் பக்கம் போக மாட்டாங்க, காதலிக்கவும் மாட்டாங்க. அவங்கள தேடி ஈர்ப்புகள் வந்தாலும் காதல் வந்தாலும் அவங்க வந்து அதில் போய் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அப்படியே காட்டினாலும் காதல் சக்ஸஸ் ஆகாது. அதாவது ஐந்தாம் பாவகத்தில் புதனோ அல்லது சுக்கிரனோ அல்லது குருவோ இருக்குது அப்படின்னாக்க, லக்னம் ராசி ரெண்டுத்துக்குமே சொல்கிறேன், அவர்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகிடும். ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சனி ரொம்ப முக்கியங்க. ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சனி அவிட்டம் நட்சத்திரத்தில், சித்திரை நட்சத்திரத்தில் அல்லது மிருகசிரீசத்தில் உட்காந்துருக்குனாலையும், ஏன்னா அந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடிய செவ்வாயோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அல்லது சனி வக்கரமாகி உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்திருக்குனாக்க, உங்களுக்கு காதல் ஏற்படும், காதல் சக்ஸஸ் ஆகும். ஆனால் கல்யாண வாழ்க்கையில் பிரிவுகளும் பிரச்சனைகளும் வரும். அது வந்து காதலையே நீங்கள் வந்து பிரிஞ்சு வந்துட்டால் கூட உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. அது ரொம்ப முக்கியமானது. மொத்தத்தில் பாவகிரகம் சனி, அதே போல் சூரியன் அல்லது செவ்வாய் போன்ற கிரகங்கள் ஐந்தாம் பாவகத்தில் இருக்குன்னாக்க, காதல் வந்தாலும் அது சக்ஸஸ் ஆகாது. சுபகரம் இருந்தால் சக்ஸஸ் ஆகும். ஆனால் ஐந்தாம் அதிபதி எப்படி உட்கார்ந்துருக்கிறாரு, எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காரு, எங்கே இருக்கிறாருன்றது ரொம்ப முக்கியம். மேலும் லக்னத்துக்கு ஏழில் சனி இருந்தாலையும் வக்கரமாக இருக்குது அப்படின்னாக்க ஒரு பிரிவுகள் ஏற்படுது. குறைந்தபட்சம் அது ஒரு தற்காலிக பிரிவாவது போகும். அந்த மாதிரியான சூழ்நிலைலாம் சில பேருக்கு ஏற்படுது. ஸோ இந்த விஷயத்தெலாம் நீங்கள் வந்து ஜாதகத்தில் பார்க்கணும். இந்த ஜாதகத்தில் பார்த்துட்டு தான் நீங்கள் காதல் திருமணமாக இருந்தாலையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படிலாம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னாக தாராளமாக காதல் திருமணம் செய்து கொள்ளலாம், நல்லாவும் இருக்கிறாங்க. அப்படி இல்லாதது வந்து ரொம்ப குறைவுன்றேன். ஏதோ ஒரு பிரச்சனையோடு தான் ஜாதகங்கள் இருக்குது. அப்போது வந்து ஒரு அரேஞ்சு மேரேஜே ஒரு பொருத்தமான ஜாதகத்தை வச்சு பார்த்துக்கிறது நன்மையை கொடுக்கும். ஒருத்தருக்கு வந்து இப்போ கலஸ்தர தோஷம் இருக்குது, ஒருத்தருக்கு அந்த கலஸ்தர தோஷம் இல்லை. அதாவது இருதார தோஷன்றது தான். ரெண்டு தாரம்னா கூட சில பேர் எங்கள்கிட்ட கன்சல்டேஷன் போகும்போது என்னான்னு கேட்குறாங்க. ஒரு வாழ்க்கை துணிவு விட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறது அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவுகள் ஏற்படுறது, இதெல்லாம் தான் வந்து இந்த கலஸ்தர தோஷம், அந்த தார தோஷம், இருதார தோஷன்றது. அதாவது ஏதோ ஒரு வகையில் ரிலேஷன்ஷிப் வேறு பக்கம் போகிறது. திருமண வாழ்க்கையிலே இருந்தால் கூட இன்னொரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுதுன்னாக்க அவங்களுக்கு தான் இந்த அமைப்புகள், இந்த ஏழாம் பாவாதிபதியாக வரக்கூடிய கிரகம் வக்கரமாக இருக்கிறது, ஏழாம் அதிபதி நீச பங்கமாகிறது, ஏழாம் இடத்துல சனி கிரகம் இருந்து வக்கரமாக இருக்குது அல்லது அந்த இடத்துல வந்து ராகுக்கேதுக்கள் தொடர்பு கொண்டு இருக்கிறது, செவ்வாய் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படுது. அந்த மாதிரி ஒருத்தருக்கு இருக்குது ஆனால் ஒருத்தருக்கு இல்லை, சுத்த ஜாதகம் அப்படின்னாக்க, இவர்களும் இவர்களும் தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கிறாங்க அல்லது பிரச்சனைகளோடையே ஒரே வீட்டில் கூட வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த தாலி வந்து பார்த்திங்கனாக்க ஒரு கோவிலில், திருப்பதி கோவில் அல்லது பழனி முருகன் கோவிலில் நீங்கள் போயிட்டு ஒரு நல்ல நாள், மீண்டும் ஒரு மேரேஜ் நாளை ஜோதிடரை வச்சு குறித்து அந்த நாளில் ஐயரை கூப்பிட்டு முறையாக ஒரு திருமணத்துக்கு என்னென்னலாம் செய்கிறோமோ அதெல்லாம் செஞ்சு ஒரு தாலி கட்டிட்டு, அதாவது அதே ஜோடிக்கு மீண்டும் ஒரு முறை திருமணம் செய்து அந்த பழைய ஏற்கனவே கட்டிய தாலியை நீங்கள் வந்து அந்த உண்டியலில் போட்டுடணும்.
ஸோ இது வந்து ஓரளவுக்கு இந்த தோஷத்தை குறைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்க ஓரளவுக்கு நல்லாவே வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும், அந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லைனாக்க ரெண்டு பேருக்குமே தோஷம் இருக்குன்னா பிரிவுகளை தவிர வேறு வழி இல்லை. அதுதான் அதற்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்த வாழ்க்கை அதாவது சிறப்பாக ஜாதக பொருத்தம் பார்த்து அதுக்கும் அதாவது பாதிக்கப்பட்டவராகவே இருக்கணும். உங்களை மாதிரி கலசர தோஷம் ஏற்கனவே இருந்து அதை பாதிக்கப்பட்டவர் கல்யாணம் பண்ணிங்கனாக உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். அவங்க எந்த விதத்துலையும் பாதிக்கலை, நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அதுவும் வந்து ஒரு மிஸ்மேட்சாக போய் அதுவும் பிரச்சனையை கொடுக்கும். அதனால் அந்த விஷயத்துலையும் நீங்கள் வந்து பார்த்துங்க. மொத்தத்தில் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.